ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവ്യോ മേ സന്നിധത്നാം സദാഹൃതി അസ്മത് ഗുരുപരമ്പരായ നമഃ. ഇപ്പോ പോണ ശ്ലോകത്തില് എന്നെ പാത്തോന്നാക്ക இந்த உபாசனம்ங்கிறது பிராயசித்தமாகத்தான் இருக்கும். பிராயசித்தமானது பண்ணின புண்ணியபாபரூப கர்மாக்கள் எல்லாம் அழிச்சிடும். அதனால நேர அதுக்கோசரம் தனியா ஒரு மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிற வேற ஒரு எந்த கர்மாவையும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க பிரதிபந்தகம் புண்ணியபாபரூப கர்மா, அது தானா போயிடுத்துனாக்க அது போயிடும் இந்த உபாசனத்தினால. அதனால தானா இது வந்து இது வந்துடும், மோக்ஷன்றது கிடைச்சிடும். அதுக்கு உதாரணம்னா அழகா சொன்னாரு, ரத்னங்கள் நல்ல மணி அதனெல்லாம் அழுக்கப்பட்டா கூட அதை தொடச்சி அலம்பி வச்சுட்டோம்னாக்க தானா பிரகாசிக்கும். அதுல தனியா எதுவும் பிரகாசம் கொண்டு வர வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சாதிச்சு அழகா போன ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல உபநிஷத்துல என்ன சொல்றது, பாபம் கர்ம ந சிருஷ்யதே அப்படின்னு இருக்கு. கர்ம ந சிருஷ்யதே, கர்மாவானது ஒட்டாது அப்படின்னு சொல்றக்கு. ஒட்டாது அப்படின்னா என்ன அர்த்தம், நாசத்தை அடையிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றக்கு. இப்போ பாபங்கள்லாம் நாசத்தடையும், முன்னாடி பண்ணின பாபங்கள் பாப கர்மாக்கள் அதாவது கர்மாக்கள் புண்ணியபாப ரூப கர்மாக்கள் முன்னாடி பண்ணனவைகள், உபாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணனவைகள்லாம் நாசத்தை அடைந்துவிடும். அதன் பிறகு பண்ணின கர்மாக்கள்லாம் உபாசனம் ஆரம்பிச்சு பண்ற கர்மாக்கள்னா ஒட்டாது அப்படின்ட்டு உபனிஷத் சொல்றது, சூத்திரகாரரும் சொல்றாரு. இப்படி சொல்றாரு அப்படின்னா ஒட்டாது நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்ற வார்த்தை. அஸ்லேஷம் விநாசம், ஸ்லேஷம்னா ஒட்டுறது, அஸ்லேஷம்னா ஒட்டாது. அந்த மாதிரி விநாசம் நாசத்தை அடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறே அப்படின்னுட்டு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி. அஸ்லேஷம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இப்போ உபாசனம் ஆரம்பிச்சிட்டோம், அந்த சமயத்துல அபுத்தி பூர்வகமாக நாம தப்பு பண்றோம், அதாவது புத்தி பூர்வகமா இல்ல அபுத்தி பூர்வகமாக நாம தப்பு பண்றோம், அதாவது ஞானபூர்வகமா இல்லாம நமக்கே தெரியாம பிராமாதிகமா தப்பு பண்றோம். அந்த மாதிரி பண்ணினாக்க கர்ம சக்தி என்ன பண்ணணும், பொதுவா லோகத்துல முற்பகல் விளையும் பிற்பகல் விளையும், அதாவது நான் தப்பு பண்ணினேன்னு தப்போட பலனை அனுபவிக்கணும். இப்ப நான் தெரியாம பண்ண தப்பு இருக்கோ இல்லையோ அந்த தப்பினுடைய தப்பான கர்மா அந்த கர்மாவனுடைய சக்தியானது உதிக்கவே உதிக்காது, சக்தியானது தானே எழும்ப எழும்பாது. என்ன பண்ணுவான் பகவான் அப்படின்னாக்கா அத சக்திய வந்து உற்பத்தி ஆறதையே தடுத்துருவான், சக்திக்கு உற்பத்தின்றதே கிடையாது. அதுதான் இந்த கர்மா கர்மசக்தியினுடைய அஸ்லேஷம்னு சொல்றது. அதாவது உபாசனம் ஆரம்பிச்சுட்டோம், உபாசனம் ஆரம்பிச்சு நாம அந்த ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்பு எல்லாம் தெரியாத பண்ண தப்பு பிரமாதிகமானது அது நமக்கு ஒட்டாதுன்னா என்ன அர்த்தம், அந்த தப்பு கர்மாக்கள் இருக்கே அவைகளுடைய சக்தி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த சக்தியானது உதிக்கவே உதிக்காது, அது உதிக்காது அது உதயமாகாது உற்பத்தி ஆகாது. அப்படின்னா நாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நாம தப்பு பண்ணினோம், தப்பு பண்ணின கர்மா பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல பணத்தை கொடுக்குற சக்தி இருக்கு பாருங்க அந்த நாசம் பண்ணிடும். அதாவது சக்தி உற்பத்தி ஆயிடுச்சு நம்மள சிக்ஷிக்கணும்னுட்டு சக்தி உற்பத்தி ஆயிடுத்து, சக்தி உற்பத்தி ஆயிடுத்துனாக்க அந்த சக்திய இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அழிச்சிடும். இதுதான் அதாவது நான் தப்பு பண்ணினேன்னாக்க நான் தப்பு பண்ணினா அந்த தப்போட
சக்தியானது உற்பத்தியே ஆகாதுன்னு சொன்னாக்கா அஸ்லேஷம். அதே சக்தி உற்பத்தி ஆயிடுச்சு, சக்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னாக்கா அந்த உற்பத்தியான சக்திய நாசம் பண்ணிடுறது, அழியிடும். அதை நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். நிவர்த்தி பண்ணிட்டாக்கா அந்த சக்திக்கு அது நாசம் அடைகிறதோ இல்லையோ அதுதான் விநாசம் சொல்றோம். நிவர்த்தி ஆகிறத நாசம் விநாசம் அப்படின்னு சொல்றோம். இதுல கூட இதுல கூட என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பகவான் இது கூட சுவாமி என்ன சாய்க்கிற, இது வந்து சிவாஷத்துல இருக்கிறது தான் பகவானுடைய நிகிரகம். அத மாதிரி அனுகிரகம் நிகிரக ரூபமாகவும் அனுகிரக ரூபமாகவும் இருக்கோல்லையோ அதுதான் இங்க சொல்றது. அனுகிரகம் நிகிரகம் அதனுடைய ரூபம்தான் இந்த இடத்துல பகவான் இது பண்றதுன்றது. அந்த சக்தின்னு என்னது? கர்மாவனுடைய சக்தி. சக்தியானது உற்பத்தி ஆகாது, உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த சக்தியானது நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. அதனால நமக்கு புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் ஒட்டாது, அல்லது அதனுடைய சக்தி உற்பத்தி ஆச்சுன்னா அது நஷ்டமாயிடும், நிவர்த்தி ஆயிடும். அந்த சக்தின்னு என்னது அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம். ஒரு புண்ணியகர்மா பண்றோம், அது அனுகிரகத்தை பண்ணும். ஒரு பாபகர்மா பண்றோம், அது நிகரத்தை பண்றோம். நம்ம சித்தாந்தத்துல புண்ணியகர்மா கூட பாபம்தான், அதனால புண்ணியபாபூர்வமான கர்மா அப்படின்றோம். அதுவும் அந்த பின்னாடி அடுத்த வரைக்கும் சொல்ல போறார், புண்ணியகர்மா கூட போயிடும் அப்படின்னு சொல்ல போறார். அதனால பகவானுடைய அனுகிரகமும் பகவானுடைய நிகிரகமும் தான். நான் நல்லது பண்ணினேன்னாக்கா பகவான் என்ன அனுகிரகிப்பான், நான் கெடுதல் பண்ணினேன்னாக்கா பகவான் என்னை நிகிரகிப்பான். ஆக நிகிரக அனுகிரக ரூபமா இருக்கக்கூடியதுதான் கர்மாவனுடைய சக்தி அப்படின்னு சொல்ற. அதனால இப்போ மூணு விஷயம் சொல்லிருக்க, புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணினோம்னாக்க அவைகள் ஒட்டாது. அந்த ஒட்டாதுன்றது அஸ்லேஷம் அர்த்தம். ஒட்டாதுன்னு என்ன அர்த்தம்? கர்மசக்தியினுடைய உற்பத்தியின்மை. கர்மா வந்து இதுக்கு முன்னாடி உபாசனத்துக்கு முன்னாடி பண்ண கர்மா எல்லாம் நாசத்தை அடையும் அப்படின்னு சொன்னமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா சக்தி கணக்க கர்மசக்தியானது உற்பத்தி ஆயிடுச்சுனாக்கா அப்ப அதை நிவர்த்தி பண்றது. இது ரெண்டு விஷயம் ஆச்சு. மூணாவது இந்த கர்மாவனுடைய சக்தின்னு என்னது அப்படின்னு, கர்மா தானே பலனை கொடுக்குமண்ணா, நம்ம பண்ற கர்மா தானே பலனை கொடுக்காது, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டாதாகணும். அதனால பகவான் தான் நம்ம நல்லது பண்ணினான்னாக்க அனுகிரக ரூபமான சக்தியை கர்மாவுக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி நிகிரக தப்பு பண்ணினாக்க நிகிரக ரூபமான சக்தி கர்மாவுக்கு. அந்த கர்மாவனுடைய சக்தி அது பகவானுடைய நிகிரக ரூபம். பாவம் பண்ணி இருந்தா புண்ணியம் பண்ணி இருந்தாக்க பகவானுடைய அனுகிரக ரூபம். அதனால நிகிரக அனுகிரக ரூபமான சக்தி இது, இதுதான் வந்து சக்தின்னு சொல்றோம் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சாதிச்ச. மூணாவது விஷயம் இருக்கு. மூணாவது விஷயம் ஒரு கேள்வி கேட்கிறார் சுவாமி. என்ன கேட்கிறார்? இந்த மூணு விஷயம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார். முன்னாடி கூட சொல்லுவேன், நான் இப்ப பிராயசித்தம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிராயசித்தம் எப்ப பண்ணணும்? தப்பு பண்ணினாக்க ஏதாவது நிமித்தம் வந்ததுன்னாக்கா பிராயசித்தம் பண்ணலாம். நிமித்தமே இல்லையே பின்னாடி வரப்போற கர்மாவுக்கு இப்ப எப்படி பிராயசித்தம் பண்ணலாம்? அதுவே சரியில்லையே. நீங்க எப்படி சொல்லுவீங்க அத? பின்னாடி கர்மா, கர்மா பின்னாடி பண்றோம், புண்ணியமோ பாபமோ உபாசனத்துக்கு அப்புறம் பண்ண போறோம். உபாசனத்துக்கு அப்புறம் பண்ண போற கர்மாவுக்கு இப்பவே பிராயசித்தானே எப்படி? இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு தேவதை, அந்த தேவதையை உத்தேசிச்சுதான் இந்த பிராயசித்தங்கள்லாம் அனுஷ்டிக்கணும். நான் தேவதைய ஆவாகனம் பண்ணி பிராயசித்தம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் தப்பே பண்ணாம போயிட்டேன்னாக்கா அப்போ அந்த தேவதைய ஆவாகனம் பண்ணி கூப்பிட்டு பிராயசித்தமே பண்ணி வேஸ்டா போயிடுவேன். அந்த தேவதை வந்து நம்மளை சபிக்குமே, நம்மளை சபிக்கும் போது அந்த தேவதைன்றது
அதெல்லாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுண்டாக்க அதற்கு பதில் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உபநிடத்து தான் சொல்லிச்சு, உபநிடம் சொல்லிடுத்து ஒட்டாதுன்னு சொல்லிடுத்து. நம்ம தப்பு பண்றோம் பண்ணல, பண்ணாம இருக்க மாட்டோம். ஆனா உபாசனத்துக்கு அப்புறம் ஏதாவது அஞ்ஞான பிரசனமாக பிராமாதிகமாக தப்பு பண்ணினாக்க அது ஒட்டாது அப்படின்னு உபநிடம் சொல்றது. அந்த விஷயத்துல போய் நிமித்தமே இல்லை, நிமித்தம் இல்லை காரணம் இல்லாம பிராயசித்தம் பண்ணுவாடா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்கவே கூடாது. வேதம் சொல்ற விஷயத்துல கேள்வி கேட்கறதுக்கு நாம யாரு அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நாம வந்து உபாசனம் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன தப்பு பண்ணினாலும் சரி அஞ்ஞானபூர்வமாக அது அதர்ம மண்ணு, அதர்ம மண்ணுன்றதுதான் அர்த்தம். நான் பின்னாடி பண்ண போறோம் உபாசனத்துக்கு அப்புறம் பண்ற பாபங்கள், அந்த பாபங்கள் பண்ணினோம்னாக்கா அபுத்தி பூர்வகமா பண்ணாக்கா அது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, உபாசனத்துக்கு முன்னாடி பண்ற பாபமும் சரி உபாசனத்துக்கு பின்னாடி பண்ற பாபமும் சரி, எதுவுமே எதுவுமே அதர்மம் இல்லை. ஏன் அப்படின்னா பிரம்ம வித்தியர் ஓல்வியோ அது சர்வ பிராயஸ்தித்த ரூபமானது. பிராயஸ்தித்தாங்க செய்தானே தபக்கர்மாத்மகானவே யானு செய்தான் செய்தானாம் தபக்க கிருஷ்ணானுஸ்மரணம் பரம், கிருஷ்ணானுஸ்மரணம் பகவானுடைய சிந்தனை தானே தியானம் உபாசனம்ன்றது, அது எல்லா சர்வ பிராயஸ்தித்தமா இருக்கிறது. சர்வ பிராயஸ்தித்தமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பின்னாடி நம்ம பண்ணினாலும் சரி முன்னாடி பண்ணினதும் சரி எல்லாத்துக்கும் பிராயஸ்தித்தம் இதுதான் இந்த உபாசனம் தான், அதுக்கு பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயஸ்தித்தமாக இருப்பது என்பது பகவத் உபாசனம், பகவத் சிந்தனம், தியானம், பிரம்ம வித்யை அப்படின்னு சாதிக்கிறார். அதனால என்ன எடுத்து இந்த நிமித்தம் உண்டானாதான பிராயஸ்தித்தம் பண்ணணும், நிமித்தமே இங்க இல்லையே உபாசனத்துக்கு அப்புறம் வரத்துக்கோசம் எதுக்கு இப்ப பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு சமாதானம் இந்த மாதிரி கேள்வியே வரக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன அது நீங்க பண்ற அந்த தப்பானது தப்பே இல்லை, அஞ்ஞானபூர்வம் தானே பண்றோம் அது தப்பே இல்லை. குழந்தைகள் வந்து பேசுறது நம்மள வாப்போன்னா கூப்பிடுறது வாப்போன்னு கூப்பிடுறது, இன்னும் சில வார்த்தை போய் இன்னைக்கு என்ன பண்ணா என் பேரன் என் சொம்ப எடுத்துட்டு வந்துட்டான், என் தீர்த்த பாதம் ரெண்டு வயசு குழந்தை என்னுடைய தீர்த்த பாதத்தை எடுத்துட்டு வந்துட்டான், தீர்த்த பாதத்தை எடுத்துட்டான், நான் வந்து அவனை கோச்சிக்க முடியுமோ? அது குழந்தை, குழந்தை பண்ற தப்புக்கு அது தெரியாம அதுக்கு எல்லாம் தெரியாது எது சுத்தம் எது அசுத்தம் இருக்கு. குழந்தை பண்ற தப்புக்கு போய் நான் இது பண்ண சிக்ஷை பண்ண முடியுமான்னா அது அதர்மமே இல்லை. மதுராந்தகம் சுவாமி பெருந்தோடு இருந்தார், அவருடைய பேரன் ரோஹித்ரன் வந்து அவர்கிட்ட விளையாடு இருக்கிறது அப்படியே குழந்தை இது சிறுநீர் வச்சுட்டான், உடனே அங்கிருந்து போனது சுவாமி வேலை சுவாமி வேலை சுவாமி வேலை அப்படி அப்படின்னா அப்போ மதுராந்தன் சுவாமி சாத்தியாரான், போன வாரம் தான் மதுராந்த சுவாமி திருநெடுத்தான் செவ்வாகன் மதுராந்த சுவாமி சாத்தியாரான், உனக்கு நான் சுவாமி அவனுக்கு நான் தாத்தா அப்படின்னு சாத்தியாரான். தாத்தா தாத்தா கிட்ட என்ன வேணாலும் பேரன் பண்ணலாம், ரோஹித்ரன் அந்த மாதிரி அவனும் இது பண்றான், அது தப்பு சொல்லக்கூடாது. குழந்தைகள் பண்ற தவற போய் தவறாவே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரம்ம வித்யானிஷ்டன் அஞ்ஞானபூர்வமாக ஏதாவது தவறு பண்ணினான்னாக்க அது தவறு அல்ல, அதர்மமே அல்லாது. அதனால ஏன் அப்படின்னு இது சர்வப்பிராயசித்தம், அவனும் வானில வரசு, அவன் இந்த உபாசகன் இருக்கானே வானில வரசா இருக்கான், அதாவது நித்திய சூரியெல்லாம் எப்படியோ அப்படிதான் நாம் எல்லாம் பகவானுக்கு பக்தாள்லாம். அதனால பக்தாள் என்ன தப்பு பண்ணினாலும் சரி குண்டனைய குற்றஞ்செயினும் குணம் கொள்ளும், அந்த தப்ப பெருமாள் பராண்முகனா இருந்துருவான். சில பேர் ஏகதேசிகள்லாம் தோஷ போக்கியத்துன்னு சொல்றார், தோஷத்தையே பெருமாள் அனுபவி நம்ம பண்ற தப்பையே அனுபவித்த அப்படின்னுட்டோம்.
அந்த அர்த்தம் தேசிகன் திருவள்ளம் இல்லை. அவர் என்ன சொல்றனா, பராமுகனா இருந்துருவான், தப்பு பண்ணினான்னாக்கா அதை கண்டுக்க மாட்டான் பகவான். அது குழந்தைய பார்க்குற மாதிரி விட்டுட்டு போயிட்டு நல்லதை வந்து எடுத்துப்பான். சதமத்தி அபகாரானான் நஸ்மரத்தி ஆத்மவத்தையா கதஞ்சது உபகாரீன கிருதயநீக்கேன துஷ்யதி அப்படின்னுட்டு சுவாமி இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமண பக்தி வால்மீகி சொல்றார். அவன் 100 அபகாரம் பண்ணா கூட அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஏதோ ஒரு விதமாக அவன் உபகாரம் பண்ணணும் பண்ணல, எப்படியோ ஒரு விதமா பண்ணினான்னாக்க கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யத், ஏதோ ஒரு விதமாக பண்ணினான்னாக்கா அதுலேயே அவன் சந்தோஷப்பட்டு போயிடுவானாம் பகவான். அத மாதிரி அதனால இது இது காரணம் என்ன அப்படின்னா உபாசனம். பகவானை குறித்து நாம பண்ற உபாசனமானது சர்வப்பிராயசித்தமாக இருக்கின்றது. இப்படி சர்வப்பிராயசித்தமா இருக்கிறதுனால இந்த நம்ம பண்ற தப்பெல்லாம் தோழமே வராது. அதனால இப்ப இங்க சொல்றது என்னென்ன பாருங்க, கர்மசக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மசக்தியானது உற்பத்தி ஆகாட்டாக்க அதுக்கு பேரு அஸ்லேஷன் பேரு. அத மாதிரி உற்பத்தி ஆயெடுத்தோம்னாக்க அந்த கர்மசக்தியினுடைய நிவர்த்தி அது தள்ளப்படுறது, அதுதான் விநாசம்ன்றது. சக்தினாலே என்னது அப்படின்னாக்க சர்வ பிரணயத்தார்கானே எந்திரமான் அவனுடைய நிகிரக அனுகிரக ரூபமானதுதான் அது. நம்மள நிகிரகம் பண்றான்னாக்க அது நிகிரக சக்தி, அதுல அனுகிரகம் பண்றதுனாக்க அனுகிரக சக்தி. ஏற்கனவே சொல்ற போனோ பெருமாளுக்கு நிகிரகம் ஏறிட்டண்டதுதான், அனுகிரகம் தான் அவனுக்கு சுவாபாவிகம். அவன் அனுகிரகம் பண்றதுக்கு தான் சித்தமா இருக்கான். நிகிரகம்ன்றது எப்படின்னாக்க கோபப்படுற மாதிரி அவன் வந்து நடிக்கிறான், அபிநயம் பண்றான். சுவாமி தேசிகன் இதர சாகிச்ச ஸ்ரீமத் ரசப்ரேசாரத்துல ரிபுஷ நிகதேரேவ ஹிததா அப்படின்னு சாகிச்சார். எதிரிகளை பெருமாள் அடிக்கிறானே அடிக்கிறதே நிகத்தின்னு அடிக்கிறது அதுவே ஹிதமா போயிடுத்தான். ரிபுஷ நிகதேரேவ ஹிததா அடிக்கிறது கூட அவனுக்கு ஹிதமா போயிடுத்து. அந்த மாதிரி பகவான் பண்றான். அதனால அவன் வந்து நமக்கு நிகிரகன்றது ஏறிட்டுதான். குழந்தைய வெய்ய அவன் தப்பு பண்ணாக்கா அப்ப தப்பு பண்ணினாக்கா அச்சுப்படுறேன் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் கொண்டுடுவோம்னு அர்த்தம், அதுவும் தவறு. அந்த மாதிரி வெய்யவே மாட்டோம். அப்படி வெச்சா கூட அதனுடைய அபிப்பிராயம் வேற. சாஸ்திரக்காரே அதை பண்றா, ஒருத்தன் தப்பு பண்றான், பையனை பார்த்துட்டு அப்பா வெயிற வெடித்து குடிப்போ அப்படின்ற விஷத்தை கூடின்னு விஷம் பூங்கன்னு சொன்னாக்கா விஷத்தை சாப்பிடு அப்படின்னு ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம பண்ற தப்பு அவ்வளவு மோசமா இருக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால பகவான் நம்மளை நிகரகிக்கிறான், அது கூட பாபம் கழியறதுன்னு வச்சுக்கணும். இவ்வளவு கஷ்டப்படுறனே அப்படின்னா கஷ்டப்படுறியா சந்தோஷப்படு, ஏன்னா உன்னுடைய நிகிரகங்கள்லாம் போறது. நிகிரகம் போறது தான் நமக்கு முக்கியம், அதான் கர்மாக்கள்லாம் போறது தெரிஞ்சிடும். இப்ப நான் முன்னாடி பண்ண கர்மாக்கள் தான் போயிட்டு இருக்கு. என்ன யாரோ வெய்யரா என்ன வெய்யரா, நான் சந்தோஷம் இந்த 3.5 வருஷமா என்னை யாரு வச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்தனேன், இன்னும் நல்லா வெய்யட்டோன்ட்டு நான் வெய்யும்படியா எதுவும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அப்படி என் பண்ணியிருந்தாலும் அவ வெஸ்தான் வச்சுக்கோங்க, அந்த தப்பெல்லாம் போயிடுறது. சத்தியமான சேர்த்தாபம் சபந்தமதி எச்சதுன்னு சுவாமி. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிகிரகங்கள் எல்லாமே பெரிவா வையதோ விரோதி வெய்யறதோ ஒன்னொரு ரோட்ல போறான், அவங்க என்ன வெய்யறான் இப்படி வெய்யறதெல்லாம் கூட சரி, எதையும் தப்பாவையும் நினைச்சுக்க வேண்டாம் யாருமே. இது அடி இந்த பகவத்கீதா பாஷ்யம் சேவிகாரம் செய்யும் தெரிஞ்சுகிற விஷயம் இது. என்னன்னாக்க யார் என்ன வச்சாலும் சரி, யார வெய்யறா ஆத்மஸ்வரூபத்தை யாராலையும் வெய்ய முடியாது. பின்ன யாரும் எதை வெய்யறான்னு இந்த உடம்போட கூடியனாலதான் வெய்யறா. இந்த உடம்பு கூட கர்மகிருதம், அது நம்ம பண்ற உபாசனத்தினால அது போயிடும். உபாயத்தினாலேயோ உபாசனத்தினாலேயோ சரணாகினாலேயோ அந்த உடம்பெல்லாம் போயிடும். வச்சுட்டு போட்டுமே, 2 நாள் முன்னாடி ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பார்த்தேன் அடியே, நீங்கள் நான் கூட பார்த்துருக்கலாம். ஒருத்தன் பஸ்ஸில் உட்காந்து போகிறான்,
அவன் பக்கத்துல ஒரு பொம்பளை வந்து உட்கார்றா, அவனுக்கு இடம் போறல, பாட்டமாவே இடம் போறல. அவன் கண்ணாமனான்னு அவனை நிற்கிறான், பொங்க உட்கார மாட்டேன் தள்ளி இவன் முன்ன இடம் மாட்டேன் அப்படி இப்படி என்னன்னு நிற்கிறான். அந்த பதிலே சொல்லல. இறங்கிறதுக்கு பின்னாடி எதிர நூறுத்தி என்னங்க அவ்வளவு கண்ணாமனா திட்டுறது அந்த பொம்பளை இங்க சும்மா இருக்கீங்களே. அதுக்கு அந்த சொல்றான், தவிர நான் இந்த பிரயாணம் பஸ் பிரயாணம் நானும் ரெண்டு மணி நேரம் போறது இல்லை, ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏறினே இன்னொரு ஸ்டேஜில் இறங்க போறேன். நான் இறங்குற வரையும் கொஞ்சம் தூரம்தான், நான் இறங்கி போயிட்டேன்னாக்கா அந்த பொம்பளை யாரும் நான் யாரும் இப்பதான் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கான் என் பக்கத்தில், நான் இறங்கி போயிட்டேன்னா அவள் யாரும் நான் யாரும். அப்படி இருக்கச்சே அவ வெஸ் வராம நான் பெருசுபடுத்துண்டு நான் மனது கஷ்டப்பட்டுண்டு டென்ஷன் பட்டுண்டு எதுக்கு எனக்கு, நான் வச்சுட்டு போட்டுவேன் எனக்கு அதனால என்ன ஆச்சு அப்படின்னுட்டு அந்த ஆள் பதில் சொல்றான். அதை கேட்க உடனே இன்னொரு பொம்பளை ஆச்சரியப்படுறா, ரொம்ப அழகான பதிலாச்சு, கொஞ்ச தூரம் போறோம், கொஞ்ச தூரம் போச்சு ஏதோ ஒரு தகராறு வருது, ஏதோ வெய்யறான் பெருசா விட்டு போயிடலாமே எதுக்கு திருப்பி வெய்யணும். அந்த மாதிரிதான் ஜீவனமும் நமக்கு, நாம் இருக்க போறது மேல மேல எத்தனை வருஷம், நிச்சயமா இந்த ஒரு விஷயம் இருக்கு, நான் 80 வருஷம் இருக்குமா 90 வருஷம் கூட இருக்குமா, நாம் எல்லாம் அப்படியே இருந்தா கூடது பெரிய காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரத்துல நாம் இருக்கிறதுன்றது ஒரு சிறு துளி கூட இல்லை, ஒரு துளியில லட்சத்துல ஒரு பங்கு, அதுலதான் நாம் இருக்கோம். அப்படி இருக்கச்சே நிச்சயப்படி வருவா போவா யாரோ வந்துருப்பா, ஒருத்தர் ஸ்நேகத்தை காமிப்பா ஒருத்தர் விரோதத்தை காமிப்பா, எப்படி எப்படியோ இருக்கும் லோகத்துல நமக்கு. ஒவ்வொன்றத்துக்கும் நாம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், எதுல போய் முடியும் அது, நிச்சயப்படி அதிலேயே போகும். யார் என்ன வச்சாலும் பேசாம போங்கோ, யார் என்ன கொண்டாடுற ஸ்தோத்திரம் பண்றான்றதுனால ஆஹா என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம், போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம் கடன் பணி செய்து இருப்பதே அப்படின்னு வந்துட்டு போயிடலாமே. கோயிலுக்கு போறோம் ஒரு நாள் ஒரு நாள் தான் சேவை ஆகுது, இன்னொரு நாள் சேவையே ஆகல, சேவை ஆகல அது திருமண சந்தர்ப்பம், சேவை ஆகுது அதுவும் திருமண சந்தர்ப்பம், இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாள, அந்த மாதிரி யாரோ ரெஸ்பான்றது கஷ்டப்படுவாளா, கஷ்டத்துக்கெல்லாம் கஷ்டப்படுவாளன்னா. அதனால இதெல்லாம் பகவானுடைய நிகிரகமோ அனுகிரகமோ ரெண்டுத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. ஒருத்தர் தப்பு பண்ணினார், அந்த தப்பு பண்ணதுக்கு சிக்ஷை கொடுத்துட்டே ஆண்டவன்ட்ட நான் அதை பேசிட்டு இருந்தேன் ஸ்ரீமுத்தன் பெரியாண்டவன்ட்டு. அப்போ ஆண்டவன் சாச்சு நான் இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி இது பண்ணுறாளே அப்படின்னு. அதுக்கு ஆண்டவன் சாச்சு எவரு அவன் தப்பு பண்ணினானா பண்ணலையா நமக்கு தெரியாது, அவன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கியே அவன் அதுக்கு சிக்ஷையை அனுபவிக்கிறான் தண்டனைய, அவன் பண்ணலையா அவன் பாவம் போச்சு, ரெண்டும் அவனுக்கு அனுகூலம் தான். அதனால எது கவர பண்ணினாமோ, அவன் தப்பு பண்ணினான்னாக்க அந்த தப்பை அவன் வந்து தண்டனை அனுபவிக்கிறான், அதுவும் அனுகூலம் தான். தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிச்சுதான் ஆகணும், அவன் தப்பு பண்ணல அவனை சிக்ஷிச்சுதா அப்படின்னாக்கா அப்ப அவன் பாவம் நிறைய குறையிறதுன்னு அர்த்தம், ரெண்டுமே அவனுக்கு அனுகூலம் தான். அதனால அதை பத்தி சிந்தனையே பண்ண வேண்டாம் அப்படின்னு சாதிச்சேன். அதனால யாரா இருந்தாலும் அதே தான் பத்திரத்தில் பேச்சு வச்சே வந்தது இந்த மாதிரி. அதனால எல்லாருமே இதுதான், பெருமாளுடைய நிகரத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க, அனுகிரகத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க, நித்தியபடி நம்ம மாத்துல ஒரு நல்லது வரும் கெடுதல் வரும், சந்தோஷம் வரும் துக்கம் வரும், பணம் வரும் ஏழைய பணம் போகும், பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஞானம் வரும் ஞானம் போகும், எல்லாம் அப்படிதான். அந்த வயசுல அடியன் வந்து 20-25 வயசுல வாசு அடியன் வாசுதேவன் இருக்கிற நாவல் பார்க்க அவர் அடியன் நாங்கெல்லாம் ரொம்ப அப்படி உழைச்சி 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 கொஞ்சம் சுதந்திர விஷயம் சொல்லுவோம், அபூர்வமான விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லுவோம். இப்போ வயசாக எடுத்து அவ்வளவுதானே யாரும் பார்க்கறதில்ல, நாங்கள்லாம் ஏதோ சபையில போட்டு வந்து சொல்லிட்டு வரோம். ஆனால் அதெல்லாம் அப்ப பண்ணினே இப்ப பண்ணையே கஷ்டப்பட்டு இருக்க முடியுமான்னா, அதாவது நம்ம இதுதான் அது பகவானுடைய அனுகிரகம் அல்லது பகவானுடைய நிகரம், இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு நம்ம பண்ற கர்மாவனுடைய ஒட்டுதல் ஒட்டுதலின்மை அப்படிங்கிறது அதுவும் பகவானுடைய அனுகிரகம். நம்ம பண்ற கர்மாவுக்கு நம்ம படத்தை அனுபவிக்கிறோமா அதுவும் பகவான் பண்ற நிகரகம் தான்.
நிக்கிறவன் கூட அனுகிரக ரூபம். முகவரிஷங்கரை பத்தி எல்லா ஆச்சாரியாளை பத்தி வெய்வா சொல்லுவா, கௌரவமா சொல்லுவா. ஆச்சாரியாளனுக்கு நம்ம செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உனக்கு அனுகிரகம் அப்படின்னு சொல்லிப்பா. நம்ம ஆச்சாரியர் நம்மளை வெய்யலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆச்சாரியர் நம்மளை வெய்யாம யாரை வெய்வேன், நம்ம கிட்ட தான் சுவாதீனமா வெய்ய முடியும். ஏன்டா இப்படி பண்றேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆச்சாரியால் நமக்கு வெய்யறது கூட அனுகிரகம். அந்த மாதிரி தான் பகவான் நம்மளை சிக்ஷிக்கிறது கூட நமக்கு அனுகிரகமே. அதனால இது நிகிரகம் அனுகிரகம்னு அவருடைய பேரு. அத மாதிரி பிராயசுத்தம் பண்ண, பிராயசுத்தம் எப்ப பண்ணணும், தப்பு பண்ணினா பிராயசுத்தம் பண்ணணும், தப்பே பண்ணல ஆனா பிராயசுத்தம் பண்ணணும்னா அது எப்படி, அது சரியில்லையே அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி கேள்வியை கேட்க வேண்டும். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது சர்வ பிராயசித்தம், இது சர்வ பிராயசித்தமா போயிடுவே உபாசனம். நாமோ முன்னாடி பண்றதோ பின்னாடி பண்றதோ எல்லாத்துக்கும் அது பிராயசித்த ரூபமா இருக்கு, பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி. அதனால இது தோஷமே கிடையாது. அதாவது எது பண்ணாலும் அஜ்ஞான புரஸ்தரம் பண்ணினோம்னாக்கா, ஞான புரஸ்தரம் இல்லை பிராமாதிகமாக தெரியாம பண்ணிட்டோம், அதுக்கெல்லாம் அதர்மமே இல்லை அப்படின்றதுலதான் நோக்கு. அதனால இந்த மாதிரி கேள்வியே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இது அபூர்வமான விஷயம்தான், ஆனா சின்ன விஷயமா சாய்ச்சி முடிச்சுட்டேன். இந்த ஸ்லோகத்தை தான் சேவிக்கலாம். அஸ்லேஷ கர்மசக்தே அனுதய உதயே தன்னிவர்த்திர் விநாசக சக்தி சாச்ச பிரணேது ததுசித பலகிரிகிரகாத்மா பிராயச்சித்தம் நிமித்தே கதம் அனுதித இதி அத்ரைநைவானுயோஜ்யம் நாதர்ம தஸ்ய தஸ்யாத் இதி கடு ஹ்ருதயம் கிராஹ்யமஸ்வேஷ வாசஹ. கர்மசக்தே அனுதயா அஸ்லேஷ. கர்மா, நம்ம பண்ற கர்மா புண்ணியபாப ரூபமான கர்மா, அந்த கர்மாவுடைய சக்தி இருக்கு பாருங்கோ, அது உற்பத்தியே ஆகல அனுதயம், உற்பத்தியின்மை, அதனுடைய உற்பத்தியின்மை இருக்கே அதுதான் அஸ்லேஷம், ஒட்டாதுன்றது அதுதான். ஸ்லேஷம்னா ஒட்டுறது, அஸ்லேஷம்னா ஒட்டாது, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. கர்மசக்தே அனுதயா அஸ்லேஷ. கர்மசக்தே உதயே, அந்த கர்மசக்தி உற்பத்தி ஆயிடுத்தோ அப்படின்னாக்கா தன் நிவர்த்தி விநாசக, அதனுடைய நிவர்த்தி அது தள்ளுறது. அதாவது கர்மாவை பண்ணினோம், அதனுடைய சக்தி உற்பத்தி ஆயிடுத்தோ, உற்பத்தி ஆயிடுத்தானாக்கா அந்த சக்தியை வந்து நாசம், அது நிவர்த்தி, அதை தள்ளிவிடுறது, வராத பண்ணிடுறது, அதுதான் கர்மாவனுடைய விநாசம்ன்றது அப்படி. அந்த சக்தி சாசக்தி அந்த சக்தினாக்க அது என்னது அப்படின்னா ததுச்சித பழக்கிறது. அந்தந்த கர்மா நாம என்னென்ன கர்மாவை பண்றோமோ அந்தந்த கர்மாவுக்கு உச்சிதம் அருகமான பழக்கிறது, பழத்தை கொடுக்கிறவன், பணத்தை கொடுக்கிறவன் அந்தந்த கர்மானுகுணமான பல ஜனகன். யார் பணத்தை கொடுக்க உற்பத்தி பண்றவன், ஈஸ்வரன் பகவான். பிரணேது பிரணேதான்னாக்க எல்லாத்தையும் பண்றவன் அர்த்தம், எல்லாத்தையும் பண்ற பகவான் இந்த கர்மசக்தியும் பண்ண மாட்டானா, நிகரக ரூபமாகவும் அனுகிரக ரூபமாகவும் பண்ணுவானே, எல்லாத்தையும் பண்றவன் பிரணயத்தான்னாக்க எல்லாத்தையும் பண்றவன் அர்த்தம், எல்லாத்தையுமே பண்றவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் இந்த கர்மா கர்மசக்தி இருக்கே அதுக்கு நிகிரக அனுகிரக ரூபமான பணத்தை பண்றான் இல்லையோ, அதனால பகவானுடைய நிகிரகமும் அனுகிரகமும் தான் இங்க சக்தி என்று சொல்லால சொல்லப்படுறது. சக்தி சாத்த சக்தி பிரணேது பகவானுக்கு ததுச்சித பழகுது, அதற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய பிரணேதாவான பகவானுடைய நிகிரக அனுகிரகாத்மா, நிகிரக ரூபமாகவும் அனுகிரக ரூபமாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி முடிச்சார்.
உடனே அத்ர இங்கே இந்த விஷயத்துல எந்த விஷயத்துலன்னா நிமித்தே அனுதிதே உத்தராகம் நம்ம வந்து உபாசனம் பண்ண ஆரம்பிச்சு அதன் பிறகு அகம் பாபம் அது அனுதிதே அது உற்பத்தி ஆகுது கர்மாவே பண்ணல நாம கர்மாவே பண்ணல அந்த சமயத்துல உத்தராகம் வந்து பண்ணினாக்க வந்து இது மாதிரி இது பண்ணலாம் பிராயசம் பண்ணலாம் உத்தராகமே நான் பண்ணலையே அது பண்ணாத சமயத்துல நிமித்தே அனுதித்தே நிமித்தம் உத்தராக ரூப நிமித்தம் இருக்கு அந்த நிமித்தம் உதிச்சது என்ன உற்பத்தி ஆனாக்க பிராயசித்தம் பண்ணணும் அதுவே பண்ணலையே நிமித்தே அனுதித்தே உத்தராக ரூபே நிமித்தே அனுப்பண்ணே பி அது உற்பத்தி ஆகாதா கூட கதம் பிராயசித்தம் அது எப்படி பிராயசித்தம் பண்ணலாம் மீமாம்சகர் சொல்றார் அவர் தப்பு பண்ணினாதான் பிராய நிமித்தம் இருந்தாதான் பிராயசித்தம் பண்ணணும்னு அவர் சொல்றார் நிமித்தம் இல்லாட்டாக பிராயசித்தம் பண்ணக்கூடாது என்ன நம்ம தப்பு பண்றோமோ அந்த நிமித்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கலாம் தப்பே பண்ணாம எந்த ஒரு நிமித்தமும் இல்லாம பிராயசித்தம் பண்ணலாமா அது கூடாதேன்னு மீமாம்சகர் சொல்றார் அதை வச்சுட்டு இங்க பிராயசித்தி கதம் பிராயசித்தம் எப்படி இங்க பிராயசித்தம் ஏன்னா உத்தர அகமே உற்பத்தி ஆலையே எப்படி பிராயசித்தம் இப்ப பண்ணலாம் முதல்லையே இது என்று நைவ அனுயோக்கியம் இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது அதனால வித்யா வந்து பிராயசித்தமா இருக்கு பிரம்ம வித்யானது பின்னாடி பண்ற பாபத்துக்கும் பிராயசித்தமா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அது இது தாந்திரிகால் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரிலாம் நீங்க கேட்க வேண்டாம் அனுயோஜ்யம்னா கேள்வி கேட்க வேண்டாம் நைவ பிரஷ்டவியம் கேள்வி கேட்க வேண்டாம் ஏன்னா தஸ்ய அந்த பிரம்மவித்திருக்காம் பாருங்க உபாசகன் அவனுக்கு தத்து எது தத்துன்னா அது உத்தராகம் முன்னாடி பின்னாடி பண்ற உத்தராகம் உபாசனத்துக்கு உத்தரம் உபாசன காலத்துக்கு அப்புறம் உபாசனம் இப்ப பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு அப்புறம் பண்ண வரக்கூடிய அகம் பாபம் அதாவது அதர்மோனஸ்யா அதாவது புத்திபூர்வமா பண்ணல அபுத்திபூர்வமா பண்ணனது அது அதர்மோனஸ்யா அதன் பாபமே கிடையாது அப்படிதான் பாபமே கிடையாது தஸ்ய அந்த பிரம்மத்துக்கு தது ந அதர்மஹாஸ்யா அது பாபமே இல்லை பிரம்மத்து ஒரு அபுத்திபூர்வமாக ஏதாவது பண்ணினான்னாக்க அவனுக்கு இது இதுவே இல்லை பாபமே இல்லை இதிகாது ஹிருதயம் இதுதான் ஹிருதயம் இதுதான் அபிப்பிராயம் இது கூட அஸ்லேஷ வாச்சகம் அதான் அஸ்லேஷம் அப்படின்னா என்ன ஒட்டாது ஒட்டாதுன்னு என்ன அர்த்தம் சக்தியினுடைய உற்பத்தியின்மை அப்படின்னு சொல்லிட்டோம் பகவானுடைய அனுகிரகிக்கிற ரூபமான ஒரு சக்தி அந்த சக்தியினுடைய உற்பத்தியின்மைன்னு சொன்னோம்னு அந்த அஸ்லேஷ சப்தத்துக்கு ஹிருதயம் இதான் தாத்பரியம் அஸ்ரேடவாச்ச ஹதயம் கிராஷ்யம் கடு அப்படி கிரகிக்கணும் இதுதான் கிரகிக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கு அப்புறம் உபாசனத்துக்கு அப்புறம் பண்றது எல்லாமே பண்ணவே மாட்டான் தப்பு ஏன்னா அது பின்னாடி சோதர சொல்ல போற பகவானையே நினைக்கிறவனுக்கு எந்த தப்பும் வராது ஒண்ணு நினைச்சு பாருங்க இப்போ அடியேந்து இதுக்கு முன்னாடி ஏதோ கோபம் வந்திருக்கலாம் என் காலத்துல ஆனா இப்ப இந்த 30-35 வருஷமாவே அடியன் வந்து இப்ப எனக்கு கோபம் இல்லை தாபம் இல்லை காரணம் சராடி போயிட்டு இருக்கு பகவத் விஷயமான ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்தை சேவிக்கச்சேவே நமக்கு இந்த மாதிரி தோஷம் வரலையோ இல்லையோ கோபம் வரல தாபம் வரல ஒண்ணுமே வரல அதனால யாரையும் ஐயோ மாட்டோம் நம்ம பாட்டுக்கு கிரந்தத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் தனியா உட்காந்துருக்கேன் என் பேரெல்லாம் வாசல்ல இருக்க ஹாலில் பேரன் பொண்ணு கிரகிணி எல்லாரும் அங்க இருக்கா அடையன் மாத்திரம் இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ தபால் போட்டுருக்கேன் அப்படியே இருந்தா கூட அவன் ஏதாவது கஷ்ட பசங்க கட்சியா கூட ஜட காமிச்சிருவேன் அவ போயிடுவா எனக்கு கோப தாபம் வராது ஒரு பகவத் விஷயமான கிரந்தத்தை சேவிக்க சேவே நமக்கு இந்த கோபதாபங்கள்லாம் போயிடுறது எவ்வளவு மனசு ஆனந்தமா இருக்கு
அப்படி இருக்கச்ச ஒரு தியானம் பண்றவன் உபாசனம் பண்றவனுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுவான, கோபதாபங்கள் வந்தாதானே அவன் வந்து தப்பு பண்ண முடியும். ஏற்கனவே சொல்றோம் இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி என்ன, இந்திரியங்களுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் அப்படி வேலைன்னா என்ன வேலை, பகவத் விஷயமான வேலை தான். ஜிஹ்வே கீர்த்தய முரளிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி நாக்கு பெருமாளை பத்தி பாடிட்டே இருக்கட்டும். அத மாதிரி இது இருக்குது தலை பெருமாள் திருவடியிலேயே வேணுமா, இப்படின்னா சொல்ற முடியோ, அந்த சிந்தனையில தான் போகும் உபாசகனுக்கு. பகவானையே நினைச்சிட்டு இருப்பான், பகவத் ஞானத்திலேயே புத்தி போகும். அப்படியே இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் தப்பே பண்ணுவானான்னு, அவன் தப்பே பண்ண மாட்டான். அப்படி தப்பு பண்ணினாக்க அது புத்திபூர்வகமா இருந்ததுன்னாக்க பெருமாள் வந்து ராஜபுத்திர அபராதம் மாதிரி சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து சமணம் நடுவான். அல்லது தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுன்னாக்க பகவான்கிட்ட போய் அபராக்ஷமணம் பிரார்த்திச்சு விடலாம், பிராயசித்த பிரபதி பண்ணிக்கலாம், நம்மளே பெருமாள் திருவடியில் போய் வந்துக்கலாம், நித்தியப்படி ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கலாம், பகவான் நான் பிரதி கூட பண்ண மாட்டேன்னு பெருமாள்கிட்ட பிரதிஜை பண்ணலாம். எத்தனை வழி இருக்கு. ஏன்னா இவன் அப்படிப்பட்டவன், உத்தமமான அதிகாரிவன், அதனால நான் இதை பண்ண மாட்டான். அதே மாதிரி அபுத்திபூர்வகமாவத்தம் பண்ணிட்டான்னாக்க பெருமாள் என்ன பண்ணுவேன், அது ஒரு குழந்தை பண்ற மாதிரி அபுத்திபூர்வகமா பண்ணவே அதை கணக்கிலேயே சேர்க்க மாட்டார், அது அதர்மமாவே பார்க்க மாட்டார். அதுதான் குண்டனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் எல்லாமே என்னடியார் அது செய்யார் அப்படின்னு தான் பெருமாள் போவார். அப்படி போறதுனால எந்த குறையும் கிடையாது உபாசகனுக்கு. இது வந்து பலாத்தியாயத்துல பணம், இது வந்து முதல் பாதம் ஆவர்த்தி பார்த்தோம், பணத்தை இந்த அதிகாரத்திலேருந்தும் சாதிக்கிறார், இந்த அதிகாரத்திலேருந்தான் சாதிக்கிறார். அதனால இந்த அதிகாரத்தில் இந்த பணம் எப்படிப்பட்டதுன்னாக்கா உத்தராகமானது உட்டாது அபுத்திபூர்வகமான உத்தர அகம் உபாசன உத்தர காலத்தில் பண்ணப்படக்கூடிய பாபமானது ஒட்டாது. அவ்வாசனத்துக்கு முன்னாடி சஞ்சீத கர்மெல்லாம் அதெல்லாம் நாசமாயிடும். ஒன்று நாசமாகும் பூர்வாகம், அது சஞ்சீத கர்மம். உத்தராகம்ன்றது பின்னாடி பண்ண போறோம், அது ஒட்டாது. இது ரெண்டுமே நிகர அனுகிரகமானது எம்பெருமானுடையது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால நமக்கு அனுகிரகிக்கிறார் சுவாமதேசன். அதனால இங்க பாருங்க, அஸ்லேஷ கர்ம சக்தே அனுதய உதயே தன்னிவர்த்திர் விநாசக சக்தி சாச்ச பிரணேது ததுச்சித ஃபலகிரகானுகிரகாத்மா பிராயச்சித்தம் நிமித்தே கதம் அனுதித இதி அத்ர நைவானுயோஜ்யம் நாதர்ம தஸ்ய தஸ்யாதிதி கலு ஹ்ருதயம் கிராஹ்யமஸ்வேஷ வாச கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.